நம்மளுடைய எஸ்கே பைக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அப்பாச்சியோட ஃபுல் டீட்டெயிலுங்க. நீங்கள் பாருங்கள், பார்த்தீங்கனாலே தெரியும் என்னென்ன ஸ்பேரு எவ்ரி திங் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட ஆர்டர் பேஸில் கொடுத்துட்டு வண்டியை பர்ஃபெக்டாக இன்றைக்கி மார்னிங் தான் இந்த வண்டியை நம்ம ரிசீவ் பண்ணோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. நீங்கள் பாருங்கள், நம்மக்கிட்ட முன்கூட்டியே கரெக்டாக இந்த டேட்டில் கமிட்மெண்ட் கொடுத்து இந்த வண்டியை எடுத்துகிட்டு வந்து நம்ம ஸ்பேர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டோம். அது என்னென்னன்றதை உங்களுக்கு வித் எம்ஆர்பியோட கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு. எல்லாருக்கும் வணக்கம். எஸ்கேலேருந்து குமார். இன்றைக்கி என்ன வண்டி பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டிஆர் 180. இந்த வண்டியோட கண்டிஷனை பார்த்துங்க. இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு ஒர்க்குக்காக வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒர்க்கு. இதை வந்து நம்ம வீடியோஸை ரெகுலராக பார்த்துட்டு இவர் இந்த வண்டியை வந்து நம்மக்கிட்ட எடுத்து வந்து கொடுத்துருக்காரு. இந்த வண்டியோட கண்டிஷனை ஃபஸ்ட்டு லைவாக செக் பண்ணிங்க. டயர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் போயிடுச்சு, டிஸ்க்கு பிளேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்ஜினில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆயில் லீக் கம்ப்ளைண்ட்டு. இன்ஜினில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் ஒர்க்கும் நம்ம பண்ண போகிறோம். பேட்லாம் பாருங்கள், ஃப்ரண்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பிளேட் எல்லாமே போயிடுச்சு, ஃபோர்க்கில் கம்ப்ளைண்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வண்டியோட இண்டிகேட்டர்ஸு, வண்டியில் வர கீ செட்டு பாருங்கள், ஃபோர்க்கெலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் லீக்கேஜ். அவர் இந்த வண்டியோட ஓனர் வந்து பார்த்திங்கன்னா ஒரே விஷயம் தான் சொன்னாருங்க, இந்த வண்டி எவ்வளோ ஓடி இருக்குன்றதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி வெறும் 36,000 கிலோமீட்டர் காட்டும். ஆனால் இந்த வண்டி வந்து ஓவராலாக 136,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. சிங்கிள் ஓனர் வெஹிக்கிளுங்க. அவரே அவர் வண்டி பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணுவார். ஒரு ஆயிலாக இருக்கட்டும், எந்த விஷயமா இருக்கட்டும், எல்லாமே பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணுவார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி வந்து இன்ஜின் ஒர்க்லேருந்து எல்லாமே பண்ண போகிறோம். இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் இன்ஜின் சொல்லுவாங்க, கிளச்சை கூட இது வரைக்கும் பிடிச்சதில்லை. என்னடா இது 1,00,000 கிலோமீட்டர் சொல்கிறாரே, இது வந்து உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய நாலேஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி வந்து மாடல் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாடல், 2017 மாடலுங்க. எனக்கு வண்டி எடுத்ததுலேருந்தே இந்த கஸ்டமரை வந்து நம்மளுக்கு தெரியும். அவரும் ஒரு நல்ல ஒரு நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஒரு ஃப்ரெண்டு தான் அவர். அவர் ஒரே ஒரு அதான் சொல்லிட்டாரு, வண்டியை எனக்கு எல்லாமே பண்ணணும்ட்டார். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா இது ஒரு பெரிய விஷயம். இது எதுக்கு சொல்ல வர அப்படின்னா, அவர் வண்டியை வந்து இந்த வண்டியை கொடுக்கறதுக்கு மனசும் இல்லை. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வரது எல்லாமே BS6 தான். ஆனால் வந்து அவர் கம்ப்ளீட்டாக பண்ணுங்கன்ட்டார், ரிஸ்டோர் மாதிரிங்க. கண்டிஷனை மட்டும் பார்த்துங்க, இந்த வண்டிக்கு நம்ம எப்படி பண்ணுறோம் என்ன பண்ண போகிறோன்றத கண்டிப்பாக பார்த்துங்க. இந்த மாதிரி வண்டிகளை வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட எடுத்து வந்து கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைம் பார்க்கணும், நம்ம நேரங்களை ஒதுக்கணும், ரொம்ப ஒரு ஷார்ட் பீரியடில் வண்டியும் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா இந்த வண்டியில் தான் அவருக்கு வேலையாக இருக்குது. கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியால் உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறா, ஒரு சின்ன விழிப்புணர்ச்சி மாதிரி வரும். ஏன்னா இந்த மாதிரி வண்டிங்களை எவ்வளோ பட்ஜெட்டில் பண்ணலாம், எப்படி பண்ணலான்றதை ஃபுல் டீட்டெயிலாக A to Z போட போகிறோம். உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜுங்க இருக்குது. ஓகே, இந்த வண்டிக்கு அடுத்து நம்ம வாஷிங் பண்ணிவிட்டு என்னென்ன ஒர்க் எப்படி பண்ண போகிறோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கண்டிப்பாக பார்த்துலாம். கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் எல்லாருக்குமே நன்றி சொல்லுங்கள், ஏன்னா 16,000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க. மெயினாக இந்த மாதிரி வீடியோஸை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு வாட்ச். இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா பிஃபோர் வாஷ் ஆஃப்டர் வாஷ் பார்த்துருக்கீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நீட்டான வாஷிங் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிவிட்டோம். இங்கே பாருங்கள், மெயினே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வண்டிக்கு நம்ம டிஸ்மேண்டில் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வாஷிங் வந்து 100% முக்கியம். ஏன்னா வாஷ் பண்ணாமல் இன்ஜின் எல்லாமே நம்ம பண்ணக்கூடாது. பட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆஃப் இன்ஜின் பண்ண போகிறோமா ஃபுல் இன்ஜின் பண்ண போகிறோமான்றத உடனே நம்ம டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு பார்த்துட்டு கிராங்க்கு நல்லா இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஆஃப் இன்ஜின் பண்ணலாம். ஏன்னா எடுத்தோடனே வந்து எல்லாத்தையும் நம்ம மாற்றக்கூடாது. உங்களுக்கு அப்புறம் வாஷிங் ஒர்க்கை முடிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டாப் டோரை நம்ம ரிமூவ் பண்ணுறோம். இந்த கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி மெயின்டெனன் பண்ணியிருக்காருன்றத லைவாகவே பாருங்கள். உள்ளுக்குள்ளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஆயில் மாற்றத்துக்கான எல்லா விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு இன்ஜின் பிரிச்சு அழைக்க பாருங்க, பல 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 அந்த கோல்டு மாதிரி இருக்குது பாருங்க, அந்த மின்னு வாங்க பாருங்க, இதுதான் ஒரிஜினல் தங்கம். அந்த மாதிரி கஸ்டமர் அவ்வளோ ஜெனூனாக வந்து கரெக்டாக மாற்றிடுவார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கேமை வந்து வெளியிட்டு போகிறோம். கேம் ஷாப்ட்டு எந்த அளவுக்கு தேஞ்சி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1,50,000 கிலோமீட்டர் கிட்ட ரன் ஆயிருக்கு. நீங்கள் பாருங்க, ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மெயின்டைன் பண்ணதுனால அந்த தேய்மானத்தை ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹெட்டை ரிமூவ் பண்ணுறோம். ஹெட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிமூவ் பண்ணுறோம். ஹெட்டில் எவ்வளோ ஆயில் இருக்குன்னு பாருங்க, பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு.
கண்டிப்பாக இதெல்லாம் ரிமூவ் பண்ணும்போது இங்கே ஒரு வாஷர்ஸ்லாம் இருக்கும். இந்த வாஷர்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக பார்க்கணும், ஏன்னா கழட்டும் போது வாஷர்ஸ் ஃபுல்லாக ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வெஹிக்கிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெட்டை நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஹெட்டோட கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக லைவாக பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு ரேப் ஆகிருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள் நல்லாவே இந்த கேப்லாம் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் எஸ்கேப் ஆகிட்டே இருக்குது. அதே மாதிரி சிலிண்டருக்கு இதோட கண்டிஷனாக பாருங்கள். இங்கே பாருங்கள் நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்கோரிங் மார்க் வந்து நல்லாவே ஒரு பேர்னாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1.5 தான், 1.5 லட்சம் கிலோமீட்டர் இந்த கஸ்டமர் ஓட்டிருக்காருங்க. எனக்கு ஒரு ஓப்பனாக சொல்லிட்டாரு, இது வரைக்கும் நான் வண்டியை யாருக்குமே கொடுத்ததே இல்லை, நீங்கள் தான் ஷீல்டு இன்ஜின் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி அந்த கஸ்டமர் சொல்லிதான் நம்மள்ட்ட வண்டியை கொடுத்தாரு. அவருக்காகவே வந்து ஸ்பெஷலி தான் நம்ம வீடியோ பண்ணுறோம். ஓகே ரிமூவ் பண்ணுறோம். கிடையாது. அதே மாதிரி கிராங்க் எப்படி இருக்குன்றத பார்த்தலாம். சைட் ஷேக் இருக்கு, பட் சென்டர் ஷேக் பாருங்க, சென்டராக நீங்கள் ஷேக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ இந்த வெயில் நம்ம ஆஃப் இன்ஜின் தான் பண்ண போகிறோம். இது சிலிண்டர் கிட்டில் என்னென்ன வருதுன்றத நம்ம பார்த்துருவோம். பேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நாங்கள் பேக்கிங் சீல் ஓப்பன் பண்ணுறோம். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் கிட் வந்துடும். என்னென்ன வரும்னா போர் பேக்கிங்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் பேக்கிங் வந்துடும். சிலிண்டர் கிட்டு எப்படி இருக்குதுன்றத பார்த்துருங்க. இதாங்க ஒரிஜினலுங்க, பார்த்தாலே எப்படி தெரிஞ்சு பாருங்க. என்னதான் ரீகண்டிஷன் பண்ணி போட்டாலும் உங்களுக்கு ஒரிஜினல் மாதிரி வராது உங்களுக்கு. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்டனு உள்ள வர பிஸ்டன் ரிங்ஸ் எல்லாமே செட்டாகவே வந்துடும் உங்களுக்கு திரும்ப. ஓகேங்களா, அந்த மாதிரி இந்த வண்டிக்கு நம்ம வந்து ஒரு எவ்ரி திங் ஒர்க் வந்து நம்ம பண்ணி கொடுக்க போகிறோம் இந்த வண்டிக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்மக்கிட்ட அந்த கஸ்டமர் என்ன சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா பக்காவாக இருக்கணுங்க, என்ன செலவானாலும் பரவாயில்லங்க, எல்லாமே ஒரிஜினல் தாங்க போகணும்னு சொன்னார். இவ்வளோ ஸ்பேர் பார்ட்ஸும் ஏற்பாடு பண்ணிவிட்டு இன்றைக்கி மார்னிங் தான் வந்து நம்ம வண்டியை வந்து வண்டி என்ன கண்டிஷனில் வந்து பார்த்துருப்பீங்க. மார்னிங் 11 o'clock ரிசீவ் பண்ணோம், 12 o'clock வாட்டர் வாஷ் பண்ணோம், 3 o'clock வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டு என்ன ஸ்பேர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1 வீடியோ எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இந்த வண்டியோட அவுட்லுக் எப்படி வருதுன்றது கண்டிப்பாக பார்க்கலாம். இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் அந்த ஃபோர்க்கு 2 ட்யூப்பை மாற்ற போகிறோம். நிறைய ஓப்பு இருக்குது, கண்டிப்பாக வண்டியை முடிச்சுட்டு கண்டிப்பாக உங்களை அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஸ்பேர் பார்ட்ஸோடைய டீட்டெயில், அதாவது என்னென்ன மாற்ற போகிறோம், ஒரு ஒரு வண்டினா என்னென்ன எவ்வளோ பொருள் தேவைப்படுதுன்னு பார்த்துங்க. இந்த அளவுக்கு ஆர்டர் போட்டு நம்ம டிவிஎஸோட பாருங்கள், ஃபுல் ஸ்பேர் ஆர்டர் போட்டு நம்ம வாங்கிட்டு அந்த கஸ்டமர் வந்து என்ன சொல்கிறதுன்னா நம்மளை நம்பி நம்மகிட்ட இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க 2 சஸ்பென்ஷனுங்க, ரெண்டுமே புதுசு ஓய். இதோட எம்ஆர்பி வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 2047 ரூபா வருது. அப்போது ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா 4100 ரூபா கிட்ட வருது உங்களுக்கு. ரெண்டு சஸ்பென்ஷன் வந்து லேட்டஸ்ட் மாடல் வண்டியில் வரது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் தான் வரும். இந்த வண்டியில் வந்தது லேட்டஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா, ஆமாம் லேட்டஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமர் வந்து நம்ம கோல்டு இருந்தால் தான் இந்த வண்டி கோல்டு தான் வரும். பட் ஆனால் வண்டியில் இருக்கிறது பிளாக் இருக்குது, அவர் நடுவில் மாற்றினாரா என்னன்னு தெரியாது. பட் நம்மக்கிட்ட சொன்னது கோல்டு தான் கஸ்டமரும் கேட்டார். இங்கே பாருங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டருங்க, ஒரு இண்டிகேட்டர் ரேட்டு 189 ரூபா வருது. இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 4 நம்பர் வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சுவிட்சுமே மாற்ற சொல்லிட்டார், ரைட்டு லெஃப்ட்டு 541 ரூபா கிட்டே வருது உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு சுவிட்சு 636 ரூபா வருது. நம்ம மோட்டரோட இன்ஜின் ஆயில் இது வந்து பார்த்தீங்கன்னா ரியர் மட்கார்டு கிளாம்பு, இது ஒரு 110 ரூபா கிட்ட வருது உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ரியர் டிஸ்க் பிளேட்டுங்க, இதோட ரேட்டு பார்த்துக்கலாம் 1151 ரூபா கிட்ட வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் பேடு 378 ரூபா வருது. அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு, அதோட ரேட்டு பார்த்துங்க 1603 1603 ரூபா கிட்ட வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் பேடு 378 வருது ரியர் உங்களுக்கு. இது இது வந்து பார்த்தீங்கன்னா 49 ரூபா கிட்ட வருது உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு டிஸ்க் பேட், சாரி ஃப்ரண்ட்டு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா
இது வந்து கிளச் செட்டுங்க. கிளச் பிளேட் மட்டும் 960 வருது. சென்டர் கிளச் ப்ரெஷர் பிட்டு 204 398, ஸ்டீல் பிளேட் இது வந்து 247 வருது உங்களுக்கு. அதே மாதிரி இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் பேடுங்க. பேடு வந்து பார்த்தீங்கன்னா 500 கிட்ட வருது. டைமிங் செயினுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா 553, டென்ஷனர் 360 கிட்ட வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா ரேக்கர் 550 வருது, 2100 வருது. வால்வு கிட்டு ரொம்ப ரொம்ப முக்கியங்க, ரேட்டு கொஞ்சம் அதிகம் தான் உங்களுக்கு, 269 வருது. இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கிட்டு பட்டையில் ஹெட்டில் எதுவுமே நம்ம ப்ராப்பரான ஒரு இடத்துல பண்ணணும். கேம் ஷாஃப்ட் பாருங்கள் எந்த அளவுக்கு தேஞ்சிருக்கு பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா பழையசு, இது வந்து பார்த்தீங்கன்னா புதுசு, எப்படி இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக இதெல்லாம் மாத்திரா தான் ரொம்ப நீட்டாக இருக்கும் வண்டி. இங்கே பாருங்கள் இதோட ரேட்டு 1322 கிட்ட வருது உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோன் செட்டுங்க, 440. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் டம்மின்னு சொல்லுவாங்க, 78 வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா லாக் செட்டுங்க. லாக் செட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபுல் யூனிட்டாக வந்துடும் உங்களுக்கு, ரெண்டு கீயோட வந்துடும், 1107 வரும். கண்டிப்பாக இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஸ்பார்க் பிளக் தான் மாற்றணும், ரெண்டு டியூனிங் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டில் போடுறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிலிண்டர் கிட்ட நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இந்த வண்டி தாங்க, இந்த வண்டியை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிஸ்டன் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கோம். எந்த அளவுக்கு பேர்ன் ஆகிருக்கு பாருங்கள். எல்லா கஸ்டமருமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கஸ்டமர் தான். ஏன்னா நம்ம எவ்வளோ கஸ்டமர் அட்டன் பண்ணுறோம், அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க, அவங்க என்ன பிரச்சனையோடு வராங்க, அந்த பிரச்சனையை தான் அவங்க நம்ம சால்வ் பண்ணி கொடுக்கணுங்க. அவங்களுக்கு நம்ம ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு விஷயத்த கொடுக்கணும். ஏன்னா இவ்வளோ பொருளையும் நம்ம இன்றைக்கே நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு இன்றைக்கே இவ்வளோ விஷயத்த பண்ணியிருக்கோம் அப்படின்னும் போது இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. கண்டிப்பாக நான் ஒரு டேங்க் பண்ணிக்கணும், ஸ்பேர் பார்ட்ஸ் ஏற்பாடு பண்ணி கொடுத்த ஆளுக்கும் கஸ்டமருக்கு தான் எதிர்பார்க்குறாருங்க, அவருக்கு ரொம்ப ஹாப்பிங்க. ஓகே இங்கே பார்த்து இந்த வண்டியோட ஃபைனல் அவுட்லுக் எப்படி வரும் அப்படின்றத கண்டிப்பாக நான் வீடியோவில் போடுறேன். ஏன்னா நம்ம இந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறோன்றது கண்டிப்பாக இந்த வண்டியோட கஸ்டமருக்கும் தெரியும். ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த வண்டியோட ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட தான் இருந்தார், அவருக்கு சில விஷயங்கள் தான் தெரியும். கண்டிப்பாக எல்லாருமே அவர் டேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா நானும் கந்தனும் ரெண்டு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் ஷாப்ல இருக்கோம், நிறைய பேர் இருக்குன்னு நினைக்காதீங்க. ஓகே தேங்க்ஸ் டு ஆல், அடுத்த வீடியோ கண்டிப்பாக சந்திப்போம்.